ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான முறையில் 6 நாள் 6 வகையான டிஃபன் ரெசிபிஸ் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கெல்லாம் சட்னி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த சட்னியுமே இந்த ரெசிபியிலே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம், எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே Part 1 6 நாள் 6 வகையான டிஃபன் ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, இது எல்லாமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 கட்டு வெந்தயக்கீரை வாங்கி நல்லா தலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்க மண்ணுலாம் போயிடும். இப்போ இதை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நைஸாக வந்து நறுக்கிட்டிங்க அப்படின்னா, சில சமயம் வந்து சப்பாத்தி கசந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்தால் போதும். இது வந்து நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் நல்லா டைட்டாக எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் பொடி அளவுன்னு பார்த்திங்கன்னா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் நல்லாயிருக்கும். அதனால் 3 பச்சை மிளகாய் உரலில் வச்சு தண்ணி இல்லாமல் இடிச்சிட்டு அந்த சாந்து அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா, ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையால் இந்த மாதிரி கசக்கி போட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஓமம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம், மிளகாய்த்தூளும் போடுறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். இப்போ இதிலேயே வந்து சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதுவும் புளிக்கக்கூடாது, புளிச்சுது அப்படின்னா தயிர் நல்லா இருக்காது. தயிர் அலர்ஜி அப்படின்னா தயிரை நீங்கள் போடாமலும் இந்த சப்பாத்தி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல எல்லா சாமான்களும் ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 3-4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது, எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியிலேயே முதல்ல வந்து பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, முதல் கலந்துட்டேன். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ தான் நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த அளவுக்கு பிசையணும். நீங்கள் எடுத்துகிறப்பே முதல்ல ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இதை 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, 10-15 நிமிஷமாகவே மாவு நல்லா ஊறிடுச்சு. முன்னைக்கு மாவு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் மாவு இறுக்கமாக பிசைய சொன்னேன். இப்போ எந்த சைஸில் நீங்கள் சப்பாத்தி போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு மாவு உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி திரட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாவு போட்டு தான் திரட்ட போகிறோம். எண்ணெய் போட்டு நம்ம திரட்ட போகிறது கிடையாது. நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக உங்களுக்கு எந்த சைஸில் தேய்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாகவே இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். சுடுறதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாங்க சப்பாத்தி போடணும். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கம்மியான தீலியோ இல்லை கல் சூடாகாமல் எடுத்திங்கனாலும் சப்பாத்தியோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தேவையான எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் 2 சைடும் போட்டு நார்மலாக சப்பாத்தி நம்ம சுட்டு எடுக்கிற மாதிரியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி நல்லா 2 சைடும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சுருங்க.
இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கும். சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சப்பாத்தியை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா 2-3 நாள் நீங்கள் ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. முக்கியமாக வந்து சப்பாத்தியை வந்து டிஃபன் பாக்ஸில் போடாதீங்க. நீங்கள் சுட்ட உடனே இந்த மாதிரி நல்ல சுத்தமான துணியில், காஞ்ச துணியில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வேர்வை விடாமல் சப்பாத்தி எப்போதுமே சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட எல்லா மாவுலேயுமே சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி ஊறுகாவோட வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த அவல் புட்டு செய்கிறதுக்கு முதல்ல வந்து அவல் வறுத்துக்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிற புட்டுக்கு நான் வந்து சிகப்பரிசி அவல் எடுத்துருக்கிறேன். அதுவும் திக்கான அவலாக பார்த்து வாங்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துருக்கலாம். இதுலேயே திக்காகவும் கிடைக்கும், கொஞ்சம் மெல்லிசாகவும் கிடைக்கும். எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. சிகப்பரிசி அவலில் செய்கிறப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவலை வந்து ஒரு மிதமான தீயில நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப சவக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக நிறம் மாறி வரும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு அவல் புட்டு செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஒரு மிதமான தீலியே நான் வந்து வறுத்து விட்டுருந்தேன். நிறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளுத்தா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது வந்து நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து நொறுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரும், மேலும் வாசனையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அவல் வந்து சூடாகவே நம்ம வந்து இதை வந்து பொடிக்க முடியாது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெது வெதுன்னு நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பெரிய மிக்சி ஜாராக இருக்கனால எல்லாத்தையுமே ஒரே இதிலே போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை வந்து நம்ம பொடிச்சுக்கலாம். பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப நைஸாக வந்து பொடிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. நம்ம ரவையை மாதிரி பொடிக்கிறப்ப தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பாம்பே ரவைலாம் இருக்கும் இல்லையா, நைஸாக ஒரு ரவை, அந்த ரவை மாதிரி இந்த அளவுக்கு பொடிச்சுக்கோங்க. இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். இப்போ இந்த பொடிச்ச அவலை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவு நம்ம பிசற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம எனிவே இனிப்பு செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து பிசையிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியாக எடுத்துக்கணும். பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், சூடாக இருந்தால் போதும். முதல்ல இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும் சுடுதண்ணியை ஊற்றி நான் பிசறிக்கிறேன். எடுத்தோடனே நீங்கள் எல்லா தண்ணியும் போட்டு ஊற்றிட வேண்டாம், சம்டைம்ஸ் குழகுழன்னு ஆயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப்பு பொடிச்சதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி கலரிட்டேன். இப்போயுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது பிசறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருந்தால் தான் இது ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எடுத்தோடனே புட்டு கன்சிஸ்டன்சிக்கு ட்ரையாக வந்து கலந்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அவலை வந்து நல்லா பிசறி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் தண்ணி பரவாயில்ல, அவல் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். 1-5 நிமிஷம் மட்டும் இந்த அவல் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுட்டு புட்டு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷம் தான் ஊற விட்டுருந்தேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உங்களுக்கு புட்டு மாவு மாதிரி பொல பொலன்னு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப்பு தேங்காயை இப்போ போட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரெஷ்ஷாக போட்டு சக்கரை போட்டு பிசறி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு நல்லா பிசறி விட்டுட்டேன். இந்த மாதிரி தேங்காய் போட்டு வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், அந்த அவலோடு சேர்ந்து தேங்காய் வாசனை. இப்போ இதை அவிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, இட்லி தட்டில் துணியை வந்து ட்ரையாகவே வச்சுக்கோங்க, ஈரம் பண்ண வேணாம். இப்போ நம்ம இந்த கலந்த மாவை வச்சுக்கலாம்.
இப்போ இதை வந்து அவிச்சுக்கலாம். இதை அவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தலை தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம புட்டு வச்ச அந்த தட்டை வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கொப்பரையை டைட்டாக மூடியிருக்கணும். ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா ஆவிப்பட்டு தண்ணி வந்து உங்களுக்கு புட்டில் பட்டு குழ குழன்னு ஆகிடும். அதனால் டைட்டாக கேப் இல்லாமல் மூடி மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக அந்த புட்டு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அவல் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும், நமக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வெந்திருக்க நேரம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த வெந்த புட்டை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வெல்லம் பொடிச்சது கடையில் கிடைக்கும் இல்லையா, அப்படியே வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து தூசு மண் எதுவுமே இருக்காது, அதனால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் சக்கரை, வெல்லம் பொடிச்சது, கருப்பட்டியை நல்லா திக்காக பாகு காய்ச்சிட்டு சேர்க்குறது, எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒர 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இதில் லைட்டாக வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கலாம், வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எங்களோட பசங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுங்கிறனால நான் சேர்த்துக்கல. இப்போ ரொம்ப சூப்பரான, ரொம்பவும் ஹெல்தியான அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ரிச்சாக வேணும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் தாளிச்சிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இந்த புட்டை வந்து நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி சுட சுட அப்படியே பிடிச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் தேங்காய் வச்சுட்டு புட்டு வந்து சூடாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக மோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அழகு பண்ணி கொடுக்கலாம். பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே ஒரே ஒரு நேந்திர வாழைப்பழம் வச்சு சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எந்த கோதுமை மாவுனா சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கைகளால் கசக்கி விட்டு சேர்க்குறப்ப இன்னும் நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு தோசை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் காரத்துக்கு நான் இன்றைக்கி மிளகு தான் சேர்க்க போகிறேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மழை நேரத்தில் மிளகு சேர்த்துக்கிறது நல்லது, அதனால 1 டீஸ்பூன் மிளகை 1/2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிச்சதாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த வாசனை உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது தோசையில். கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உடனே வந்து நம்ம கிளற வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டிப்படாமல் ஈஸியாக மாவு கரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷமாகவே விட்டுட்டேங்க. இப்போ வந்து நீங்கள் விஸ்குலியோ இல்லை கையால் நீங்கள் வந்து கலந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கட்டி தட்டாது. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரவா தோசைக்கு நம்ம மாவு கலப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கப் தண்ணி உங்களுக்கு தாராளமாகவே தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு மாவு வந்து கரைச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் மொறு மொறுன்னு இருக்கும். இந்த தோசை மாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிரோ நம்ம வந்து சோடா உப்பு போட வேண்டாம். இதை கலந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். கொஞ்ச நேரம் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைக்கிற வரைக்கும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ எனக்கு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே பொரிய வச்ச பெருங்காய கட்டி தான், இன்னுமே நல்லா பொரியணும். பொடியாக இருந்துச்சுன்னா தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க 1/4 டீஸ்பூன் போல். இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிதமான தீயில் இந்த கடலைப்பருப்பு அதே மாதிரி பெருங்காயம் ரெண்டுமே நல்லா வந்து சவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு செவந்து வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சட்னிக்கு தகுந்த காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் செவந்துருச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் அந்த எண்ணெயை வடிச்சிட்டு மிளகாய், கடலைப்பருப்பு, அதே மாதிரி பெருங்காயை கட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் நறுக்கினது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்குற பேய பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வந்து 2 பல்லு பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வந்து வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு புளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கிடையாது, வெறும் வந்து புளி தான் சேர்த்துக்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி பீச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். நல்லா பெரிய கட்டு கொத்தமல்லி கட்டை நல்லா அலம்பிட்டு ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 கட்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி உடம்புக்கும் நல்லது, மேலும் கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சட்னியோட கலரு. இப்போ நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இலை வந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப நிறம் மாறணும் அவசியம் இல்லை. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஆறின எல்லா சாமான்களையும் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவைனா நீங்கள் நல்லாவே தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சேர்த்துருங்க. ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிற வரைக்கும் இந்த தோசை மாவும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். நீங்கள் உடனேயுமே தோசை ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காய வச்சுருக்கிறேன். முக்கியமாக இரும்பு கல்லாக இருந்தால் தோசை நல்லா உங்களுக்கு முருகலாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஊற்றுறதுக்கும் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தோசை மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் மொறு மொறுன்னு உங்களுக்கு வரும். இப்போ இதில் தேவையான அளவு நெய், எண்ணெய், எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தோசையை ஒரு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான கோதுமை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பணியாரம் பண்ணுறதுக்காக முதல்ல பச்சைப்பயிறு ஊற வச்சுக்கணும். நான் ஏற்கனவே எல்லா சாமானும் ஊற வச்சுட்டேங்க, அளவுலாம் சொல்லிடுறேன். பச்சைப்பயிரோட அளவு மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிரை 2 தடவை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 1-5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைப்பட்டு வரும். இந்த பச்சைப்பயிரை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்ததுக்கப்புறமா வெள்ளை துணியில் அடுத்த 5 மணி நேரம் கட்டி வச்சிங்கன்னா நல்லா வந்து முளைக்கட்டி வரும். அது சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். டைம் இல்லாதனால நான் இப்போ இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பச்சைப்பயிரோடைய பார்த்தீங்கன்னா இதில் ராகி போட்டு அரைக்க போகிறேன். முழு ராகி தான் ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லையே தலை தட்டின மாதிரி 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எடுந்தீங்கன்னா அந்த டம்ளரில் 1/2 கப் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிடுங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி. சொங்கு மாதிரி உங்களுக்கு வரும், அது வந்து செரிமான பிரச்சனை வரும். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதையும் அந்த பச்சைப்பயிர் ஊற வைக்கிறப்பயே ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இட்லி அரிசி 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன்.
இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் பச்சை பயிறு ஊற வைக்கிறப்பயே ஊற வச்சுட்டேன். கடைசியாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் இதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட வேண்டாம், இந்த தண்ணியோடே சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ எல்லா ஊற வச்ச சாமான்கள்லேருந்து 2 தடவை கழுவிட்டு அரைச்சிக்கோங்க. வெந்தயத்தை தவிர கிரைண்டர் மிக்சி எதில் வேணால் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா ஊட்டிடுங்க. நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா மற்ற எல்லா சாமான்களையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்ங்கிறனால எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு அளவுகள் காட்டுறதுக்காக இப்படி காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டரில் தாங்க அரைச்சேன். கிரைண்டரில் அரைக்கிறப்ப மாவு நல்லா வந்து எழுந்து வரும், அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. பச்சைப்பயிர்லேருந்தே அந்த ஒரு மாதிரி பொது பொதுன்னு எந்திரிச்சு வரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியாக கிரைண்டர்லேயும் 1/4 கப் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ கையாலே இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த கலந்த மாவை நீங்கள் உடனேயே வந்து தோசையோ இல்லை பணியாரமோ ஊற்றலாம். எப்போவுமே மாவு கொஞ்சம் புளிப்பானா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஓவர் நைட் புளிக்க விட்றாதீங்க, இது தனித்தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் 1-2 மணி நேரம் கழித்து இதை பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-3 மணி நேரமாகவே புளிக்க விட்டுருந்தேங்க. மாவு வந்து ஓரளவு லைட்டாக புளிப்பு ஏறி இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், அந்த நுரக்கட்டி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பச்சைப்பயிறு போட்டிருக்கிறதுனால வரும். இப்போ இந்த அரைச்ச மாவில் பாதி மாவு மட்டும் எடுத்து பணியாரம் சுட்டுக்கு அப்புறம் மிச்ச மாவில் நீங்கள் தோசை கூட முருகலாக ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பணியாரத்துக்கு சாமான்கள் எல்லாமே நம்ம வதக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் அதிகமாக போட வேண்டாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத பொடியாக நறுக்கினது 1/4 கப்லேருந்து 3/4 கப் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தாளித்த சாமான்கள், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வந்து கேரட் 1/2 கப் அளவுக்கு துருவிட்டு சேர்த்துருக்குறேங்க. ரொம்ப நல்ல ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதாக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது உங்களுக்கு மாவு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். தண்ணியாக விட்டுட்டிங்க அப்படின்னா தோசையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பணியாரமாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நம்ம இதை பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் சுடுறதுக்கு பணியார கல்லில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/1 குழியிலையும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பணியார சட்டியை காய விடுங்க. இதில் ஒன்று முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு தாங்க வேக வைக்கணும். ஏன்னா வந்து ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்படி வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு செரிமான பிரச்சனை வந்துடும். அதனால் ரொம்ப கம்மியான தீயில தான் இந்த பணியாரத்தை நீங்கள் வேக வைக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். இப்போ இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்திருக்குது, லைட்டாக மேலாக்கில் மாவு இருக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா புது புதுன்னு பந்து மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்கிறேன், இந்த பணியாரத்தை ரொம்ப கம்மியான தீயில தாங்க வேக வைக்கணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா உள்ளே உங்களுக்கு மாவாகவே இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் எடுக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க, பசங்களுக்கு அது ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து தோசையாவோ ஊத்தப்பமாவோ கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த அளவுக்கு செவந்து வேகணும். நான் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வரைக்கும் வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பணியாரத்தை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான பச்சைப்பயிறு கேழ்வரகு பணியாரம் காய்கறிகள் போட்டு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க.
இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிதமான தீயில் செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். இது ஒரு பாதி அளவு செவந்து வந்ததுக்கு அப்புறமா சட்னி நல்லா கலராக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய், அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். நான் வந்து 9 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மிளகாய் வந்து பொரிஞ்சு அந்த பபுள் மாதிரி உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த சமயத்தில் மிளகாய் கடலைப்பருப்பு ரெண்டையுமே எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் பொன்னிறமாக செவந்தா போதும். இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோட சேர்த்துருக்குறேன், வேணால் நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காய சட்னி அப்படின்னாலே சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்திருக்குது. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரத்தன்மையும் பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்புத்தன்மையும் இருக்கும். இது ரெண்டும் சேர்றப்ப தான் இந்த சட்னியோட சுவை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து இதோடைய நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, செவக்க விட்டுறாதீங்க, இனிப்புத்தன்மையாயிடும் இந்த சட்னியில். இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நீ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறம் எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த கடலைப்பருப்பையும் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வந்து குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் மிளகாய் புளி தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்றலாங்க, லைட்டாக தான் தெளித்து முதல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் தேவையான அளவு சட்னிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கிறத விட. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டுருங்க. அப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகள் மரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பில் இந்த வெங்காயம் போட்டு வதக்கி சேர்க்குறப்ப அந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல வந்து நம்ம மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு. எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் கோதுமை மாவுலேயே செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு 1 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்ததுக்கு அப்புறமா கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால இந்த மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முதல்ல எடுத்தோன்னே தண்ணி ஊற்றாதீங்க. அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதம் அளவுக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கையில் ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் கூட தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அடித்து போட்டு பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் செய்கிற அளவுக்கு ஊற வச்சா போதும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது, நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கினா போதும். நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/4 குடமிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கினது 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இது போட்டால் போதும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இந்த சமயத்தில் 1 75 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நம்ம கேரட்லாம் துருவோம் பார்த்தீங்களா, அதில் துருவி எடுத்துருக்கிறேன். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா பேனில் இருக்கிற சூட்டுக்கே நம்ம வதக்கிக்க போகிறோம். இதிலேயே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா பன்னீர் ரொம்ப நேரம் வேகச்சுன்னா ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரட்டி விட சொன்னேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இதில் நீங்கள் வந்து சீஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் வந்து இதில் சீஸ்லாம் போட போகிறது கிடையாது. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாக நல்லா ஓரளவு ஊறி இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை பன்னீர் பேக்கெட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல எந்த சைஸில் நீங்கள் பன்னீர் பேக்கெட் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இப்போ நான் முதல்ல வந்து 4 பேக்கெட் தான் செய்ய போகிறேன். அதுக்காக 4 உருண்டைகள் உருட்டி இருக்கிறேன். இதை திரட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. திரட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணாங்காத பட்சத்தில் நீங்கள் கோதுமை மாவில் கூட போட்டு நீங்கள் திரட்டிக்கலாம். இதை தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேரப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கோங்க. நல்லா மாவு போட்டு இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி கைகளை மாற்றி விட்டு அதை உதிர விட்டுருங்க. நல்லா உதிர்னதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் கட்டாயமாக வந்து ஆறினதுக்கப்புறமா தான் செய்யணும். சூடாக இருக்கப்போ செய்ய வேண்டாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிற 2 பக்கத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு ஒட்டிக்கும். ஒட்டலை அப்படின்னா தண்ணி லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த பேன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பேக்கெட்ஸை வச்சுக்கலாம். இது வேகிறது முழுக்க முழுக்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா 2 சைடும் செவந்து வர மாதிரி வேக விட்டுக்கோங்க. அதிக தீயில் வேக விட்டிங்கன்னா கருகி போயிடும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுக்கு. அதுக்குமா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்தளவுக்கு லைட்டாக கிறிஸ்பியாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். நல்லா சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறினது பிறகு சாப்பிட்டதாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பன்னீர் பேக்கெட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் அது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் நல்ல கெட்டியான தயிராக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நம்ம டீ வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1-10 நிமிஷம் அந்த தயிரை வந்து கொஞ்சம் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இதில் 1/2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இல்லைன்னா புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் செய்கிறேன், அதனால் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த பன்னீர் பாக்கெட்ஸுக்கு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேழ்வரகு பூரி செய்கிறதுக்கு மாவு பிசையணும். அதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு, அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த ஒரு கப் மெஷர்மெண்ட்டு, நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்றப்ப தான் உங்களுக்கு பூரி வந்து வர வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு முதல்ல நல்லா மாவை பிசறி விடுங்க. இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்ப வந்து குழக்குழன்னு பிசையக்கூடாது, கையில் மாவு ஒட்டுற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாகவும் பிசையக்கூடாது இந்த கேழ்வரகு பூரி மாவை பொறுத்த வரைக்கும். லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம பூரி மாவை பிசைஞ்சு வைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஊற விட மாட்டோம், பட் இந்த கேழ்வரகு மாவை கொஞ்ச நேரம் நம்ம ஊற விட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும். ஊறுச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பூரி. இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த பூரிக்கு நம்ம மசாலும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1-1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அந்த கடலைப்பருப்பும் ஓரளவு நல்லா வந்து செவக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற கடலைப்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் அப்படின்னா 1 வெங்காயம் போதும், மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணும்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூரி மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் 1/2 அளவு வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் இந்த மசால் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க, செவக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 1 கேரட்டு அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் 1 தக்காளி நறுக்கினதும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். இந்த கேழ்வரகு மாவு பூரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் மசால் வாசத்தோடு இந்த பூரி மசால் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேணான்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த வெங்காயம் செவந்துருச்சுன்னா இனிப்பு தன்மையிடும், அதனால் நல்லா பக்குவமாக வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க. அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம், இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம் கேரட் பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக வர்றதுக்காக நம்ம எப்போதுமே சேர்ப்போம் இல்லையா கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கடலை மாவு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷமாக இதை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருந்த அந்த வெங்காயம் பச்சை பட்டாணி அதே மாதிரி கேரட் எல்லாமே வந்து நமக்கு பக்குவமாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு, அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மசால் வந்து.
இப்போ இந்த கடலை மாவு தண்ணி ஊற்றின பிறகு எல்லாம் கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த கடலை மாவோட அந்த பச்சை வாசனை போகணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலும்பு சம்பளச்சாறு கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பரான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சுல்லுன்னு காரமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த மசால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாகவே ஆயிடுச்சு. பூரி மாவு நல்லா வந்து ஊறியிருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறப்போ உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவு பூரி வர வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பூரி தேய்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போது நான் ஒரு 4 பூரி மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்காக உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தேய்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோதுமை மாவு போட்டு பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தேய்க்கக்கூடாது. மீடியமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் எந்த சைஸில் நான் வந்து தேய்ச்சிருக்கிறேன்னு. மெல்லிசாக எடுத்தீங்க அப்படின்னா பூரி வந்து உப்பாது, திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4 பூரியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம். பூரி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. பூரிக்கு எண்ணெய் நல்லா காயலை அப்படின்னா பூரி உங்களுக்கு சரியாக வந்து அந்த மாதிரி உப்பி வராது. நல்லா காஞ்ச பிறகு பூரியை போட்டு லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும். அதே மாதிரி பூரி பொறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தீ, அதாவது மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் அதிகமாக வச்சு தான் வேக விடணும். கம்மியான தீயில் வச்சு பூரி வந்து நம்ம பொறிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி புசு புசுன்னு கேழ்வரகு பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரியையும் அதே மாதிரி பூரி மசாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.